ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, வெறும் ரெண்டு ஆப் மட்டும் வச்சுட்டு உலகம் முழுக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் வந்து எப்படி ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோ அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ பொதுவாக வந்து ட்ராவலிங் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அந்த கண்ட்ரியில் வந்து மக்கள்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய உணவு பழக்கங்கள்லாம் எப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம ட்ராவல் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து மைண்டில் ஒரு ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, அதுக்கப்புறமேட்டு தங்குற இடம், பணம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். வேறு கண்ட்ரிக்கு நம்ம போகிறோம்னா இதையெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஃப்ரீயாக தங்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ரெண்டு ஆப் மட்டும் வச்சு. ரெண்டு ஆப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கவுச் சர்ஃபிங், அதுக்கப்புறமேட்டு வேர்ல்டு பேக்கர்ஸ். நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்மளோட இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 61 கண்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து விசா இல்லாமல் போய்க்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி விசா இ விசா எடுத்துகிட்டு நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். 61 கண்ட்ரிக்கு மற்ற கண்ட்ரிக்கெலாம் நம்ம வந்து விசா வந்து அப்ளை பண்ணோம். ஸோ இந்த கண்ட்ரிக்கு நம்ம வந்து 61 கண்ட்ரிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம். அதுக்கப்புறமேட்டு மற்ற கண்ட்ரியில் வந்து நம்ம விசா அப்ளை பண்ணி போகிறது அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னென்ன அட்ராக்ஷன்லாம் இருக்குது, நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய என்னென்ன இடம்லாம் இருக்குது, அங்கே லோக்கல் மணி நம்ம வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி கவுச் சர்ஃபிங், அதுக்கப்புறமேட்டு வேர்ல்டு பேக்கர்ஸ், இந்த ரெண்டு ஆப் மட்டும் வந்து நமக்கு வந்து தங்குறதுக்கான இடம், சாப்பாடு, அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு மணி, இது மூணுமே வந்து நம்ம இந்த ரெண்டு ஆப் மட்டுமே வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்லேயுமே வந்து என்னென்னலாம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கவுச் சர்ஃபிங் ஆப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த ஆப்பில் வந்து பணம் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த கோவிட் டைமில் தான் வந்து பணம் கட்டுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃப்ரீயாகவே இருந்தது. எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிபி கிரேட் பிரிட்டன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 14 கிரேட் பிரிட்டன் கொடுக்கணும். நம்ம ஒரு காசில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1450 ரூபாய் கொடுக்கணும். காசு கொடுத்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லலாம். இந்த ஆப்பில் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம புதுசாக ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இங்கே இந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டோம்னா, அந்த இடத்துல இருக்கவங்க, அதாவது கோஸ்ட்டாக இருக்கவங்க வந்து ஓகே நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் தங்கிக்கலாம், இல்லை நாங்கள் இருக்க ஹாஸ்டலில் வந்து நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களே வந்து இன்விடேஷன் அவங்களே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து இன்விடேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் டிராவலர்ஸ் யாராவது வரீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய வீட்டில் தங்கிக்கலாம், இல்லைனா என்னோடய ஹாஸ்டலில் நீங்கள் வந்து தங்கிக்கலாம் அப்படின்ட்டுலாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம்னா அந்த லொக்கேஷன்லாம் நம்ம போட்டு பார்த்தோம்னாவே அந்த லொக்கேஷனில் எத்தனை வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கவுச் சர்ஃபிங் ஆப்பு. நம்ம ஃப்ரீயாகவே போய் அவங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணி போகணும்னா நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி லாகின் பண்ணுறது, நம்மளோட நேம், அதுக்கப்புறமேட்டு பர்த்டே, அதுக்கப்புறமேட்டு எந்த சிட்டியில் நம்ம இருக்கோம், அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி நம்ம உள்ளே போய்க்கலாம். நாமளும் வந்து ஒரு வாலண்டியராக இருக்கலாம். அதாவது நாம் வந்து இப்போ இருக்கிறது வந்து இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து நிறைய கோயில்கள், நிறைய உலக புகழ்பெற்ற கோயில்கள் இடங்கள்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதை சுற்றி பார்க்குறதுக்கு உலகத்தில் இருந்து நிறைய மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி வரவங்க நம்ம வீட்லேயும் வந்து ஃப்ரீயாக தங்கிக்கலாம், நாமளும் வந்து ஃப்ரீயாகவே அவங்கள வந்து ஸ்டே பண்ண வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாமளும் வந்து ஒரு வாலண்டியராக இருக்கலாம், நாமளும் அதில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து ரெண்டாவது பார்க்க போகிற ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேக்கர்ஸ். வேர்ல்டு பேக்கர்ஸ், கவுச் சர்ஃபிங், இது ரெண்டுமே தான் வந்து கண்டிப்பாக அவுட் சைடு கண்ட்ரிக்கு, நம்ம வேறு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா அது ரெண்டும் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த வேர்ல்டு பேக்கர்ஸ் வந்து கவுச் சர்ஃபிங்கோட கம்பேர் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து வேறு. நம்ம கவுச் சர்ஃபிங்கில் வந்து நம்மளே வந்து ஒரு வேலை செஞ்சு, அதாவது போகிற இடத்துல வேலை செஞ்சு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேக்கர்ஸ்லேயும் வந்து அதிலே வந்து லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து நம்ம வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணோம்னாவே போதும். இதெல்லாம் நான் வந்து நிறைய கண்ட்ரி வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தது, எல்லா கண்ட்ரியுமே இதில் இருக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட வந்து நார்த் கொரியா மட்டும்தான் வந்து இந்த லிஸ்ட்டில் கிடையாது. இப்போ நான் நார்மலாக வந்து சைனா போகணும் அப்படின்ட்டு நான் வந்து சைனா போகிறேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன். அதில் வந்து சைனாவில் எந்தெந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க, கோஸ்ட்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கும். நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தாலி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இது வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார் சோசியல் மீடியா. சோசியல் மீடியா தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து தேவைப்படுறாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் டீச் பண்ணோம், நமக்கு வந்து கொஞ்சம் சைனீஸும் தெரிஞ்சிருக்கணும், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷும் டீச் பண்ணோம். அதுக்கடுத்தது வெஜிடேரியன் ஃபுட் குக்கிங், இது நல்லாயிருக்கு. இது வந்து நமக்கு வந்து சைனீஸ்லாம் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இது நம்ம போய் உள்ளே பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டலிக் சென்டர் டாலியில் இருக்குது. கீழே வந்து லொக்கேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எபவுட் COVID-19, நாம் வந்து இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கோவிட் தடுப்பூசி போட்டிருக்கிறது, அதுக்கான எல்லாமே நம்ம கொடுக்கணும், சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்தது ஹையர் சான்ஸ் ஆஃப் அப்ரூவல், இது என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்த கோஸ்ட், இதுக்கு முன்னாடி வந்த வாலண்டியர் எல்லாத்தையுமே வந்து நிறைய பேர்த்த வந்து இவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. வாட் யூ ஆஃபர், நாம் என்ன இவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 25 மணி நேரம், வாரத்துக்கு 25 மணி நேரம் வேலை செய்யணும், அதுக்கப்புறமேட்டு குக்கிங், இது ரெண்டு மட்டும்தான்.
ஸோ இதுக்கு அடுத்தது வாட் யூ கெட், நாம் என்ன அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும், நமக்கு அவங்ககிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ரெண்டு நாள் வந்து லீவ் கிடைக்கும், அதுக்கப்புறமேட்டு ப்ரைவேட் ரூமில் நம்ம தூங்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் ரூம் இல்லைனா வந்து தனியாக வந்து டாம் ரூம் இருக்கும், அதில் தான் வந்து நம்ம இது பண்ணலாம். அதுக்கடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, லஞ்ச் கொடுப்பாங்க, டின்னர் கொடுப்பாங்க, ஃப்ரீ லாண்ட்ரி, அதுக்கப்புறமேட்டு ஃப்ரீ டூர்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஃப்ரீ ஹைக்கிங் டூர்ஸ், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த வாட் யூ கெட் அப்படிங்கிறது அவங்க நமக்கு கொடுக்குறது இது எல்லாமே வந்து அதுதான். இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேக்கர் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறமேட்டு வெரிஃபைடு கோஸ்ட். நம்ம இந்த மாதிரி சர்ச் பண்ணுறப்ப இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பார்க்கணும். வெரிஃபைடு கோஸ்ட் அவங்க வந்து க்ரீன் கலர் டிக் இருந்ததுனா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து 100% சேஃப் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், நாமளும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னால நமக்கு வந்து வெஜிடேரியன் ஃபுட் குக்கிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். அதுக்கடுத்தது ரெக்யூமெண்ட்ஸ், நமக்கு வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டாக இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு வயசு வந்து 18-50 வயசுக்குள்ளே இருக்கணும், அதுக்கப்புறமே நாம் வந்து சோலோ வாலண்டியராக தான் இருக்கணும். இவங்க வந்து சோலோ வாலண்டியர்ஸ் மட்டும் தான் அசெப்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்கு, கப்பிள்ஸ் பேர்ஸ் வந்து அசெப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை நம்ம அமௌண்ட் பே பண்ணுறப்பையும் வந்து சோலோ வாலண்டியர்க்குன்ட்டு தனியாக ஒரு அமௌண்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்குன்ட்டு ஒரு தனியாக வாலண்டியர் இருக்குது, அதுக்கப்புறம் கப்பிள்ஸ் பேர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தனித்தனி ப்ரைஸ்லாம் இருக்குது. இது கீழே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து காண்டாக்ட் பண்ணோம்னா எவ்வளோ நேரத்தில் வந்து அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, இவங்க வந்து ட்ரஸ்டட் தானா அப்படின்ட்டு எல்லா கீழேயுமே வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, லொக்கேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணாவே அந்த கண்ட்ரியில், அந்த ப்ரொவின்ஸில், அந்த ஸ்டேட்டில், அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். நாம் என்ன பண்ணணும், அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து சூஸ் பிளான் அப்படின்னு கொடுத்தோம்னா, நம்ம அமௌண்ட் கட்டியிருந்தால் மட்டும்தான் அதுக்கடுத்தது உள்ளே போக முடியும். இந்த சூஸ் பிளான் நான் இப்போ கொடுத்துருக்கேன், நம்ம வந்து நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணோம். சோலோ ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வருஷத்துக்கு $50 கொடுக்கணும். ஸோ இதுக்கடுத்தது ஒவ்வொரு இது சோலோ ட்ரிப், அதுக்கப்புறமேட்டு பேர், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா சைனாவில் 5 போட்டு, அப்புறம் இந்தியா, இந்தோனேஷியா, மங்கோலியா, சிங்கப்பூர், அதுக்கப்புறமே சவுத் கொரியா, தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா, இந்த மாதிரி பார்த்த எல்லா கண்ட்ரிலையுமே வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரஷ்யாவில் போய் பார்க்கலாம். ரஷ்யான் போட்டோன்னு வந்து நிறைய பிளேசஸில் இருக்குது. நீங்களே பாருங்கள், வெல்கம் டு ரஷ்யன் போட்டு நம்ம என்ன வேலை பார்க்கணும் அந்த எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் இதில் ஒன்று வந்து நமக்கு பிடிச்சது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கெட் டு நவ் த ரஷ்யன் கல்ச்சர் வைல் ஹெல்பிங் அஸ் இந்த கிச்சன். கிச்சனில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவங்க ஃபுட் மேக் பண்ணுறப்ப நம்ம ஏதாவது காய்கறி கட் பண்ணி தரணும், அதுக்கப்புறமேட்டு சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு ஏதாவது வெசல் வந்து க்ளீன் பண்ணோம்னா வெசல்லாம் வந்து க்ளீன் பண்ணும். வாட் யூ ஆஃபர், நம்ம என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 hours per week, அதுக்கப்புறமேட்டு குக்கிங் பண்ணணும், அப்படி இல்லைன்னா க்ளீன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பார், அங்கே இருக்கிற பாரில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இதுதான் வாட் யூ கெட். அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ரெண்டு நாள் வந்து லீவ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமேட்டு டீம் டாம் டென்ட்டு, அதுக்கப்புறமேட்டு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர், சாப்பாடு எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துறாங்க, வெரிஃபைடு கோஸ்ட். ஸோ இந்த அளவுக்கு வந்து இவங்க இது கொடுக்குறாங்க. இதுக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிளேஸில் இருக்குது, இந்தோனேஷியா, வியட்நாம், அதுக்கப்புறமேட்டு நிறைய பிளேஸில் இருக்குது. ஒரு சில இடத்துலலாம் போனோம்னா அது ரொம்ப கிராமத்து சைட்லாம் போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து தங்கறதுக்கு இடம், சாப்பாடுலாம் கொடுத்துருவாங்க, நாம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு சைட்லாம் வந்துட்டிங்கன்னா நாம் வந்து ஒர்க் பண்ணலாம், அந்த நாம் பண்ணுற ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து அமௌண்ட் நமக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வாட் யூ ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours per day, அதுக்கப்புறமேட்டு சோசியல் ஒர்க்கு. இந்த சோசியல் ஒர்க்கில் இந்த மாதிரி சோசியல் ஒர்க் ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து சோசியல் ஒர்க்குன்ட்டு தனியாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் போயிட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னுட்டும் போதும், பட் ஆனால் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த இந்தோனேஷியா போஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மங்கோலியா. நம்ம மங்கோலியாவில் வந்து நம்ம சர்ச் பண்ண இடம் வந்து ரொம்ப வந்து வில்லேஜான சைடு. ஸோ அந்த இடத்துக்குலாம் நம்ம போயிட்டோம்னா ஜஸ்ட் வந்து அவங்க வந்து தங்கறதுக்கு மட்டும் தான் கொடுத்துருவாங்க, சாப்பாடுலாம் நம்ம வந்து கொஞ்சம் காசு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுதே அவங்க போட்டிருக்காங்க வாட் யூ ஆஃபர், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை பார்க்கணும், அனிமல்லாம் பார்த்துக்கணும், அதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வேர்ல்ட் பேக்கர் ஆப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்குமே நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, ஏன்னா அவங்களும் வந்து அவங்களையும் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களையும் வந்து வாலண்டியராக வந்து இதில் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த வேர்ல்டு பேக்கர்ஸில் வந்து சேஃப்டியும் இருக்குது. வெறும் இந்த ரெண்டு ஆப்பை மட்டும் வச்சுட்டு கண்டிப்பாக வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்குமே போகலாம், நார்த் கொரியாவை தவிர. நார்த் கொரியாவுக்குலாம் நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நார்த் கொரியா கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியில் இருக்கிற டூரிஸ்ட் சென்டர் இந்த மாதிரி ஆளுங்கட்டெலாம் வந்து அப்ரூவ் ஆகிட்டு அவங்க இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து உள்ளே வந்து என்ட்ரி பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளை வந்து கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் போகிறதுக்கு எந்தமாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோவை வந்து நான் உங்களுக்கு அடுத்தது போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ன நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சைனா ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கங்க.